காதலித்து திருமணம் செய்து விவாகரத்து செய்த சின்ன திரை பிரபலங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நடிகை நளினி. நடிகை நளினி மற்றும் ராமராஜன் காதலித்து திருமணம் செய்தவங்க. ராமராஜன் ஒரு ஆக்டர் டிரெக்டர்னு சொல்லலாம். ஆனா கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருக்குமே விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ரெண்டு ட்வின்ஸ் பேபி இருக்கு, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களோட எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையுமே ராமராஜனும் நளினியும் இப்போ வரைக்கும் கலந்துக்கிட்டு தான் இருக்காங்களாம். அடுத்தது நடிகை ரேவதி. நடிகை ரேவதி வெள்ளித்திரையிலும் சரி சின்ன திரையிலும் சரி ஒரு கலக்கு கலக்கினவங்க. ஆக்டர் மற்றும் டிரெக்டர் சுனில் சந்திரமேனன் காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாங்க. 2ஆம் ஆண்டு இவங்களுக்கு கருத்து வேறுபாடு காரணமாக டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது மீரா வாசுதேவன். சித்தி 2 சீரியலில் நடித்தவங்க. அடங்கமரு, ஆட்ட நாயகன் போன்ற திரைப்படங்களிலும் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு 2 திருமணம் ஆகியிருக்கு. இந்த 2 திருமணமே இவங்களுக்கு விவாகரத்தில் தான் முடிஞ்சிருக்கு. அதில் முதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க விஷால் அகர்வால். அடுத்தது நடிகை ஹரிப்பிரியா. நடிகை ஹரிப்பிரியா விக்கி கிருஷ்ணன் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பிரியமானவளே, எதிர்நீச்சல், வாணிராணி போன்ற சீரியலில் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க திருமணம் ஒரு காதல் திருமணம் தான். ஆனால் சில கருத்து வேறுபாடு காரணமாக இவங்களோட திருமணம் டிவோர்ஸில் போய் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது டிடி. லாங் டைம் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஸ்ரீகாந்த் என்பவரை இவங்க காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாங்க. 2017 இவங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அடுத்தது சீரியல் நடிகையான மேக்னா வின்சென்ட். தெய்வம் தந்த வீடு சீரியலில் இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்மகள் வந்தாள் சீரியலிலும் நடிச்சிருக்காங்க. 2017 மலையாள ஆக்டர் டான்டோரி என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2020 இவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது விஜய் மகேஸ்வரி. இவங்க விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதியோட மனைவியாக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 6 கலந்துக்கிட்டாங்க. 2005 சாணக்கியன் என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சில கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ மற்றும் இவரது கணவர் ஈஸ்வர் இவங்க ரெண்டு பேருமே காதல் திருமணம் செய்தவங்க தான். ஜெயஸ்ரீ வம்சம் சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்வர் பல சீரியலில் நடிச்சிருக்காங்க. சில கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அடுத்தது சீரியல் நடிகையான ரச்சிதா மற்றும் தினேஷ். சரவணன் மீனாட்சி, பிரிவம் சந்திப்போம், நாம் இருவர், நமக்கிருவர் போன்ற சீரியலில் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே காதலித்து திருமணம் செய்து வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக சில பல கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க.